இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சட்டம் வகுத்தார். ஆனால் மனிதன் ஒருவன் மட்டும் தன் இத்தைப்படி வாழ விரும்புகிறான். முடிவில் நடப்பதென்னவோ ஆண்டவன் கட்டளைப்படியே. கடமையை வெற்றிக்கு வழி, கடமையை வெற்றிக்கு வழி. And now to work. உள்ளே வசிப்பவனின் பண்புக்கு வெளிக்கடும் ஒரு விளக்கம் அல்லவா? குட் மார்னிங் டிரைவர் சார். யாருப்பா இந்த ஆளு? இவர் ரோட கிராஸ் பண்றதுக்காக கான்ஸ்டபிள் டிராபிக்கே நிறுத்திட்டானு. இவர் தாங்க ப்ரொஃபசர் கிருஷ்ணன். ரொம்ப ஒழுக்கம் நிறைஞ்சவர், ஊர்ல ரொம்ப நல்ல பேர், அதோட வீர பிரம்மச்சாரிங்க இவரு. ஓ ஐ சீ. ராம் ராம் கிருஷ்ணன் ஜி. ராம் ராம். ராம் ராம். அரே பெருமாள், என்னையா தூங்குற? என்னங்க முதலாளி, கிருஷ்ணன் ஜி நம்ம கடப்பக்கம் போனா மணி 9:30, கடிகாரத்துல 9:30 ஆகுது, திருப்பி வாங்கியா 9:30? ஆமாங்க, அவரு ரொம்ப கலெக்டுங்க. அவரை எனக்கு ரொம்ப நாளா தெரியல. கிராமத்துல அவங்க பக்கத்து வீடு வாருங்க, எங்க வீடு, அவங்க அம்மா என்னையும் ஒரு புள்ள மாதிரியேதான் நடத்துவாங்க. அவரு அவங்க அம்மாவை பார்க்க வர்றது கூட மாசில ஒரு நாள் தான் வருவாரு, மறுநாள் போயிடுவாரு. மஞ்சள்
ஒண்ணும் புரியலடா, ஒண்ணு தெரியல. குட் மார்னிங் பத்துக்கு மேல கொடுக்கவே முடியாது. என்ன சார், அழக கொஞ்சம் கூட ரசிக்க தெரியும் சார். இதுக்கு போய் 10% கொடுத்தா நானா இருந்தா 60% கொடுப்பேன் சார். வெரி குட். காலையில காலேஜுக்கு முன்னால நின்று மாணவிகளுக்கெல்லாம் மார்க் போட்டது நீ தானே? உங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்காக தான் இப்படி செஞ்சேன். ஒத்துக்கோ சார். இந்த அழகை எப்படி சார் ரசிக்காம இருக்கிறது? காலேஜுக்கு படிக்க வரையா, அழக ரசிக்க வரையா? படிச்சு பட்டம் பெற்று நாட்டுக்கு வீட்டுக்கு பெறுவதேட வேண்டிய பருவத்துல இப்படி கேவலமா நடந்துக்கிறது உனக்கு வெக்கமா இல்ல? நான் ஒண்ணுமே செய்யல சார். அவங்கள தொடக்கூட இல்ல சார். தூரத்திலிருந்தே நான் மார்க் போட்டுக்கிறேன் சார். விமம்பதி, இனிமே உன்னை பத்தி அத மாதிரி கேள்விப்பட்ட பிரின்சிபல் கிட்ட சொல்லி இமீடியட்டா காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். ராமு பாய், நீ கூட வாய், உங்ககூட தெரிஞ்ச நீயாவது மாணவர்களுக்கு ஒரு உதாரணமா இருப்பேன்னு நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். அந்த தெரியுமா, சந்தோஷத்தை கிடைச்சிட்டேப்பா. ராமு, உன்னை நான் முதல் முதல்ல சந்திக்கிறப்ப நீ எந்த நிலைமையில இருந்தேங்கிறத மறந்துட்ட. நீ பாட்டுக்கு அடித்து கஷ்டப்பட்டு ஒரு நாட்டுக்கு தலைவரான சார். அது போல நானும் முயற்சி செய்தா ஓரளவுக்காவது ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியாதுன்னுதான் சார். படிப்புல இவ்வளவு ஆசை இருக்கிற பையன் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படிச்சான்னா? காயதந்தை இல்லாத ஒரு அநாதை சார். நான் வாங்குற 10 ரூபாய் சம்பளத்துல எப்படி சார் பள்ளிக்கூடத்துல சேர்ந்து படிக்க முடியும்? அப்படின்னா நீ படிச்சு பெரிய மேதையாகணுங்கிற ஆசை உனக்கு இல்லையா? ஆமா சார், அந்த ஒரு ஆசையில தான் சார் நான் உயிரே வச்சுட்டு இருக்கேன். ஒரு விளக்கு 1000 விளக்குகளை ஏற்றி வைக்கணும். அதனால் அந்த ஒரு விளக்கின் ஒளி பறந்துவிடாது. என்ன சார் சொல்றீங்க? தம்பி, நான் உனக்கு எல்லா வசதியும் செய்து கொடுக்கிறேன். படிக்கிறியா?
படிக்கிறேன் சார், நல்லா படிக்கிறேன். உன்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றிருக்கேன். உன் வெற்றியை நிறைவேறணுங்கிறதுக்காகத்தானே உனக்கு காலேஜில் ஹாஸ்டலில் ஸ்காலர்ஷிப் வாய்ப்பு. நீ படிச்சு பெரிய மேதையாவே இப்படி மாறுவேன் கனவு கூட. தவறு செஞ்சவன் நான் தானே சார். ஏன் சார் அழுறீங்க? தம்பி தவறு செய்யறப்போ அண்ணன் எப்படி அழாம இருக்கும்? அத போலதான் மாணவனு பிரச்சனை. நான் தவற மாட்டேன் சார். நீங்க கண் கலங்குறபடி நான் நடந்துக்கவே மாட்டேன். அந்த கூட்டம் எடுத்து பக்கம் கூட நான் போக மாட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சார், என்ன மன்னிச்சிருங்க. நீங்க சொல்லிக் கொடுத்த மாதிரி நான் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண சார். இப்படி ஒரு மாமா, இந்த கிளாஸ் எல்லாம் போயிடுச்சு, சரி பண்ணி கொடுங்க. அப்புறம் அம்மா கிட்ட சொல்லிடுங்க, சாயந்தரம் வீட்டுக்கு வர லேட் ஆகும். எங்க வர? வீட்டுக்கு வரியா? என்னம்மா, ஹாஸ்டல்ல டிராமா ரிஹர்சல் இருக்கு. சார் போங்க சார், நீங்க சொல்லிக் கொடுத்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணா நான் தான் சார் ரெடி வாங்குறேன். என்ன சார் இது? டென்னிஸ் ராக்கெட் வாங்க பணம் கொடுத்து ஒரு மாசம் ஆகுது, இன்னும் வரவே இல்லையே. நான் ஸ்போர்ட்ஸ் கம்பெனிக்கு பல லெட்டர் போட்டுக்கிறேன், அங்க இன்னும் அனுப்புறேன். வந்ததும் தகவல் கொடுத்து சார். ட்ரில் மாஸ்டர் சார், ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வாங்குற பணத்தை உங்கள் சொந்த செலவுக்கு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதா கேட்டு இங்கே போங்கம்மா. சார் ஒரு குட் நியூஸ், உங்கள் கணக்கு வழக்கில் பார்க்கறதுக்கு வந்து ப்ரொஃபஸர் கிருஷ்ணனை வந்து பிரின்சிபால் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா சார். கிருஷ்ணனுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு என்ன சம்பந்தம்? இலக்கியத்தை பற்றி வேணா ஏதாவது உணர்வாரு சார். உங்களுக்கு தெரிஞ்சு அவருக்கு தெரியும் சார், அவருக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியும். மறு கிட்ட போகிறீங்க, நாட்டு வேறு தருங்க. கணக்கு கேட்டால் ஏதோ கோவம் வருது. கோவம் கிட்டியில் கிளாஸ் வரலையா? சாக்ரட்டீஸின் தத்துவங்களை பற்றி நேற்று உங்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். சாக்ரட்டீஸ் சாக்ரட்டீஸின் பெருமைகளை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் ஒரு மாணவன் திருட்டுத்தனமாக வகுப்பிற்குள் நுழைவதை ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். ஆமா சார். வகுப்புக்கு தாமதமாக வந்தது முதல் குற்றம், அனுமதி இல்லாமல் வந்து உட்கார்ந்தது இரண்டாவது குற்றம். போகை மன்னித்து விடு. சிட்டி, பாண்டவன் மனிதனுக்கு இரண்டு கண்களையும் இரண்டு காதுகளையும் கொடுத்திருக்கார், ஆனால் ஒரே ஒரு வாயை மட்டும் கொடுத்திருக்கிறான். அதற்கு சாக்ரட்டீஸினுடைய விளக்கம் என்ன உனக்கு தெரியுமா? என்ன? சாக்ரட்டீஸுக்கு விஷம் கொடுத்தவர்கள் கூட செய்ய முடியாத தீமையை உன் விளக்கம் செய்துவிடும் போல் இருக்கிறது. இரண்டு காதுகளால் நல்ல விஷயங்களை அதிகம் கேட்க வேண்டும், இரண்டு கண்களால் உலகத்தை அதிகம் பார்க்க வேண்டும், ஆனால் அதிகம் பேசக்கூடாது. அதற்காகத்தான் ஒரு வாய் கொடுத்திருக்கிறான். கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளாதவன் யாருக்கும் கட்டளையிட முடியாது. இவர்களை பற்றிய வியாசத்தை ராமு மிக மிக அழகாக எழுதியிருக்கிறார். அவருக்கு 180 மார்க் கொடுத்திருக்கு. எல்லா மாணவர்களும் அவரை போலவே படித்து முன்னேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இதோ ஒரு விசித்திரமான விடைத்தாள். இது யாருடையது என்பது உங்களுக்கு நன்றாக புரியும். சிட்டி, கிளியோபட்ராவை பற்றி எழுத உனக்கு ஒரு வார்த்தை கூடவா கிடைக்கவில்லை சார். 20th century ஃபாக்ஸ் கிளியோபட்ரா படம் நம்ம ஊருக்கு இன்னும் வரல சார்.
அதுல எலிசபெத் டெய்லர் கிளியோபாத்ரா வாய்ஸ் வந்து சார், ஸோ பியூட்டிஃபுல் சார். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் வியாசம் எழுதுறேன். அப்புறம் பாருங்க சார், 100க்கு வந்து 150 கொடுப்பீங்க சார் நீங்க. ராதா, நான் சொல்லிக் கொடுத்ததற்கு மாறாகவே எல்லாம் எழுதியிருக்கிறார். வெளி வெதி வெகி கேம் சா கான்சர்ட், வந்தான் பார்த்தான் வென்றான். இந்த வெளி வெதி வெக்கி என்ற மூன்று வார்த்தைகளும் ஜூலியஸ் சீசரை குறிப்பதாகும். ஜூலியஸ் சீசர் ஒவ்வொரு நாட்டில் சென்றார், பார்த்தார், வென்றார். ஆகவே ஜூலியஸ் சீசருக்காக இருக்கும் இந்த வார்த்தைகளை ஆண்டனிக்கு உபயோகப்படுத்துவது பொருத்தமே இல்லை. அதுவும் காதலுக்கு உபயோகப்படுத்துவது மிக மிக தவறாகும். காதல் ஒரு சாம்ராஜ்யம் தான் சார். யோ சிடா, ஆண்டனி கடமை பாதையில் செல்லாமல் காதல் பாதையில் சென்று தன்னையும் அழித்துக் கொண்டான். தன் காதலை அழிவதற்கும் காரணமானான். அதை சொல்வதை விடுத்து கிரியோபத்தாவின் காதலை புகழ்ந்து எழுதியிருக்கிறாயே. காதலை புகழ்ந்து எழுதுவது தவறா சார்? டெஃபினட்லி. காதல் கண்ணீருக்கு வழிகாட்டும், கடமை வெற்றிக்கு வழிகாட்டும். நாகரிகத்தை வளர்த்தது கடமை உணர்ச்சி, நல்லவர்களை அழித்தது காதல் உணர்ச்சி. காதல் அல்லாத தோல்விக்கு வழிகாட்டுவது. காதல் தேவையற்ற ரோமியோ ஜூலியட் என்ன ஆனார்கள்? ஆண்டனி கிளியோபாத்ரா என்ன ஆனார்கள்? மாண்டார்கள். அம்பிகாபதி அமராவதி என்ன ஆனார்கள்? மாண்டார்கள். வாழ வேண்டிய நீங்கள் இதை மறக்கவே கூடாது. ஒரு மாதிரி இருக்கு. நான் கோச்சிட்டே வருத்தப்படுங்க. என்ன திட்டி இருக்கலாம் சார், அது வருத்தப்பட மாட்டேன். அடிச்சிருக்கலாம். காதல் நீங்க ரொம்ப கேவலமா பேசுறீங்க சார். You made me unhappy. I am sorry about it. என்ன பெருமாள் தவிக்கமா? ஏதோ எதனாலே தவிக்கமா இருக்கணுங்க. பெருமாள் இன்னைக்கு பிறந்த நாளா? என் கையால கோச்சி வச்சு வாங்கிக்கலே. அப்ப நான் வர்றேன். நீங்க மாசத்துக்கு ஒரு முறை அம்மாவும் பிள்ளையும் சந்திக்கிறீங்க, பேசுறதுக்கு எவ்வளவோ இருக்கும். அம்மா வர்றேன். சொல்லம்மா. அம்மா போன தடவை நான் வந்தப்பவே சொல்லுங்க, அதாவது காஷ்மீர் சோளம் வாங்கி வந்துட்டேன்பா. எனக்கு எடுக்கப்பா இது ரொம்ப ஆடம்பரமா இருக்கு. இருக்கட்டுமே, நீ ப்ரொஃபசர் கிருஷ்ணனுடைய சாயாருமா? முட்டை பெற்றெடுத்தாலும் சித்தி சித்திதானப்பா. அம்மா, உலகம் சித்தியை விட முட்டை அதிகமா மதிக்கலாம். ஆனா அந்த முட்டுக்கு தான் அம்மா தெரியும், சித்தியினுடைய பெருமை. நீ பெரிய ப்ரொஃபசர், உன்கிட்ட பேச முடியுமா? இந்தாம்மா சம்பளம். என்ன பார்த்தாலே பாக்குற. அம்மா, நபிகள் நாயகம் சொல்லியிருக்க, சொர்க்கம் உன் தாயின் பாதத்துல தான் இருக்கு. அதான் பாரு. இது செலவுக்கு வச்சிரு. 300 இருக்கு, 200 போதும். எல்லா விஷயத்திலயும் உன்னை பார்த்தா எனக்கு பெருமையாத்தா இருக்கு. ஆனா ஒரு விஷயத்துலதான் அவன் குடிபாதத்தை விட மாட்டேங்க. என்னம்மா கோமதியை எத்தனை நாளைக்கு தான் நான் கட்டி காக்க முடியும்? என்னம்மா, எங்க அக்கா பொண்ணை பத்தி எனக்கு அக்கறை கிடையாது. பேசாம கூடிய சீக்கிரம் நல்ல பையனா பார்த்து கோமதிக்கு கல்யாணம் செஞ்சு வச்சவன். என்னடா சொல்ற, கோமதியை வேற இடத்துல கட்டி கொடுக்க போறியா? உனக்காகவே வளர்ந்து வர்ற முரமாமி நீ தான் அவளை கட்டிக்கணும். நானா? எனக்கு கல்யாணமா? ஆண்டு யாழ்த்து பூரா பிரம்மசாரியா இருந்து என்னுடைய கல்லூரிக்காக என்னுடைய மாணவர்களுக்காக உழைக்க போறேன். லட்சியமா? லட்சியம் ரொம்ப நல்லா இருக்குதா? நீ மேல்நாடு வரைக்கும் போய் படிச்சு யாருடைய பணம்? உங்க அக்கா பணம், கோமதியினுடைய அம்மா பணம். அவளுக்கு துரோகம் செய்யறதா உங்களுடைய லட்சியம்? பாவ், அந்த தாய் இல்லாத பொண்ணு சதா பொண்ணையே நினைச்சு கண்ணீர் செஞ்சுக்கிட்டு இருக்க. உன் மாமா அவன் திருமணத்துக்கு ஒப்புக்கொள்ளுவாரா? அவர் பக்கவன் நான் அவரை எப்போது சந்திக்கலாம்? அவர் என்ன யோசிக்கிறார்? ஒன்றுமில்லை, அவரை நல்ல என் விருப்பத்துக்கு மாற எதுவுமே செய்ய மாட்டேன். இருட்டுவதற்கு முன்னே ஊருக்கு போக வேண்டாமா?
அது எங்களின் அருகில் இருக்கும்போது இருக்கும் வருமா? உங்களுக்கு கிட்டி பாபு மேல ஏதோ சரிப்பட்ட விரோதம் இருக்கலாம், அதனால இப்படி பேசலாம். மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒரே குடும்பம் மாதிரி, இதுல வெறுப்புக்கோ தனிப்பட்டவர் விரோதத்துக்கோ ஒண்ணும் செய்ய வேண்டாம். அமைதியோட நானே போய் லேடி ஹாஸ்பிட்டல் விசாரிச்சுட்டு வர்றேன், அதுக்கப்புறம் என்ன செய்யலாங்கிறத பத்தி யோசிச்சேன். பெண்களுக்கு நடுக்கிற இந்த பிரம்மச்சாரி பெண்கள் ஆசிரியர் போய் என்னத்தை சாதி பத்தினா அவர் சொன்னா கரெக்டா இருக்கும். ரொம்ப பெரிய மனுஷன், நம்ம எச்சத்தை பார்க்கும்போது ரொம்ப கண்டிக்கிறேன். நம்ம இட்டாத நேரத்தில் நம்ம பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுறேன். இப்போ நான் டான்ஸ் ஆடிக்கிட்டே உங்ககிட்ட வருவேன், லைட் அணையும், நான் உனக்கு பிடிப்பேன், வசனம் பேசணும், அப்போ நீ ஆமா சொல்லே அப்படின்னு சொல்லணும். ஐயா என்ன வெட்டப்படுறேன், இது நாடு வண்டிமா நாடகம். ரெடி ஒன் டூ. ஒரு சூடு பொருளாகிவிட்டார். உனக்கு என் வீட்டில் இடம் கிடையாது.
மறந்து மன வீசிய மலர் இன்று கருகிவிட்டது. மனிதனின் வாழ்க்கையை எப்படித்தோம் காரதேவனின் அணக்கரங்கள் பற்றி கருகிவிடுகிறது. நிரந்தரமாக நிலைத்து நிற்பது அவன் ஆற்றும் கடமை ஒன்றுதான். கடமையை ரசித்துவை. காதல் பிறந்த கதை இந்த மாதிரி புத்தகம் எல்லாம் இனிமே படிக்க கூடாது தெரியுமா? அசிங்கம். இட்லி சட்னி மிளகாப்பொடி தயிர் வடை ஜிலேபி இதெல்லாம் எப்படி இந்த பாத்திரத்துல வந்தது? இஸ் இட் மை கேரியர்? உடலை கெடுத்து உணர்ச்சிகளை தூண்டும் உணவு, ஆனால் நாவிற்கு நல்ல ருச்சி. இத்தனை வருஷமா மாறாம இருந்த சிசன் கேரியர் இப்ப எப்படி மாறும்? அது சுய அறிவு இருக்கா என்ன? யார் கண்டாங்க சார்? நீங்க பெரிய மேதை, பெரிய அறிவாளி. ஒருவேளை உங்க டிஃபின் கேரியருக்கும் அறிவு இருந்தாலும் இருக்கலாம். அதுக்கு அறிவு இருந்தா உங்கள்கிட்ட வந்திருக்கும். இதெல்லாம் எடுத்துப்போ சார். எனக்கு அறிவு இல்லாம இருக்கலாம், ஆனா அன்பு எதுவும் இருக்கு சார். பாவம், நீங்க ரொம்ப ஆசையா சாப்பிட ஆரம்பிச்சீங்க. அது நான் ஏன் சார் கெடுக்கணும்? இன்னைக்கு என் டிஃபன் நீங்களும் சாப்பிடுங்க சார். அப்படின்னா நீ என்ன சாப்பிடுவேன்? நான் உங்க டிஃபன் சாப்பிடுறேன் சார். சார்,
எனக்கு அறிவில்லாம இருக்கலாம், ஆனா அன்பு இதை இருக்குதா? எனக்கு அன்பு இதை இருக்குதா? அறிவு இதை அறிவு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட், ஒன்றாக சேர்த்த கவனமே மனப்பயிற்சிக்கு முக்கியம். சிதறி கிடக்கும் சூரிய ஒளியை ஒரு பூதக்கண்ணாடியின் மூலம் ஒன்று சேர்க்கும் போது அது பஞ்சை எரிக்கிறது. அதுபோல் மிகவும் மெல்லியதான நீராவியை ஒன்று சேர்த்து ஒரு இரும்பு பெட்டிக்குள் அடைக்கும் போது அது ஆயிரக்கணக்கான டன் எடையுள்ள ரயில் வண்டியை இழுத்துச் செல்லும் பலம் பெறுகிறது. அதேபோல் சிதறி கிடக்கும் நம் மல அறையை ஒன்றுபடுத்தும் போது ஷேக்ஸ்பியர் போன்ற பல இலக்கிய மேதைகளும், மைக்கேல் ஏஞ்சல் போன்ற வான்புகள் கொண்ட சிற்பிகளும், கம்பன் போன்ற கவி சக்கரவர்த்திகளும், சர்சீவிராமன் போன்ற விஞ்ஞான மேதைகளும், நாகரிகம் வளர்த்த பல நல்லவர்களும் நம்மிடையே தோன்றுகின்றனர். என்ன கூண்டுல இருந்த குருவி பறந்து போச்சு சார். உன் மூளை தான் விட்டு பறந்து போச்சு. நீ இந்த கிளாஸ்ல எத்தனை வருஷம் இருக்க? ரெண்டு வருஷமா இருக்கேன் சார். எங்க அண்ணன் 3 வருஷம், உங்க அப்பா? அப்பா ரெக்கார்ட் பிரேக், அவர் 4 வருஷம். சும்மா மாணவர்களாக இருக்கும்போது ட்ரிப்பிலும் வேடிக்கையிலும் கவனத்தை சிதற விடுபவர்கள் வருங்கால வாழ்க்கையிலே வரும் நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ள தவறி விடுவார்கள். நம் எதிரிகள், நம்முடனே திறந்து நமக்கு ஊசலாடிக் கொண்டிருக்கும் உணர்ச்சிகள், அதை கண்ணுக்கு தெரியாதவர். அந்த உட்புற எதிரிகளை சமாளிப்பது மிக மிக கடினம். அந்த எதிரிகளை வெல்வதுதான் நமது கடமை. இன்று பார்த்துக்கொள்வது சொன்னீங்களே, அதுக்கு என்ன சார் அர்த்தம்? அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி ஆக்ட் பண்றவனை எப்படி எழுப்புறது? ப்ரொஃபசர் ஆர் கிருஷ்ணன், எம்ஏ எம்எல்டி எகனாமிக்ஸ் டிப்ளமோ லண்டன். இளமையும் இன்பமும்
பிரிக்க முடியாதுங்கிறது ஏன் தெரியல? ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்கு. கிருஷ்ணன் இந்த மூலையில் இருந்தார், ராதா அந்த மூலையில் இருந்தார். யார் இருவரையும் ஒன்று சேர்த்தது? நான் சேர்க்கவில்லை. ஒருவேளை தானாக ஒன்று சேர்ந்திருப்பார்களோ? மணி, யாராவது வந்தார்களா? நீயாக சேர்ந்தாயா அல்லது கிருஷ்ணன் உன்னிடம் வந்து சேர்ந்தானா? கிருஷ்ணனில் தவிர்க்க முடியும். இனிமேல் நீ கிருஷ்ணனுடன் எப்போதும் சேர்ந்தே இருக்கலாம். சேர்ந்திருப்பது அழகாகத்தான் இருக்கிறது. சோ உனக்கூட இது சம்மதம் தானே? சொல்றேன். கோமதி, மழை அதிகமா வரும் போல இருக்கு, நீ ஊரு போற. ஆனா என் உயிர் இங்கதான் விட்டுட்டு போறேன். சீக்கிரமா நம்ம திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. நிச்சயமா. டாடா, சேரு, பாய் பாய். சார், அது அது சார். ராமு, உன் கடமை என்ன, லட்சியம் என்ன? வாழ்க்கையில நீ ஒரு நிரந்தரமான நிலையை அடையிற வரைக்கும் காதலை பத்தியோ கல்யாணத்தை பத்தியோ நினைக்கலாமா? கேட்க, நான் உனக்கு செய்த உதவியெல்லாம் விளக்கிறச்சு நீரா போயிடும் போல இருக்கப்பா. மன்னிச்சிருங்க சார். இல்லப்பா, நீ தான் என்ன மன்னிக்கணும். நீ ஒரு பெரிய மேதையாக போகிறேன் கனவு கண்ணம் பாரு, அது என்னுடைய தவறு. அதுக்காக நீ தான் என்ன மன்னிக்கணும். அன்று ஆணையா சொல்றேன், உங்க மேல ஆணையா சொல்றேன். என் வாழ்க்கையில எனக்கு ஒரு நல்ல நிலைமை கிடைக்கிற வரைக்கும் எந்த பெண்ணையும் நான் கல்யாணம் செய்துக்கிறதில்ல. இது சத்தியம் சார், இது சத்தியம். என்ன கொடை இல்லாம மழையில வாக்கு பண்றியா? இல்ல சார், பார்க்குக்கு வந்த சார், மழை வந்துடுச்சு சார். உங்க கொடைக்குள்ள வரலாம சார்? நோ, நீங்க நினைறீங்களா சார்? காட்சி கையை எடுக்கிறீங்களா?
சாரி சார். இதுக்கெல்லாம் மீனிங் எப்படி சார் சொல்றது? காதலினால் மானிடர்க்கு கவிதை உண்டாம், காதலினால் சாகாமல் இருக்கல் கூடும், ஆதலினால் காதல் செய்தியை உலகத்தீரேன். கடலே அறிந்தோர் சொல் மலையே, என் உள்ளத்தோடு மயக்கத்தை போக்க ஒரு வழி சொல்லுங்கள், ஒரு வழி சொல்லுங்கள். உலக துன்பத்தின் பாணி வேறே ஆசைதான். ஆசை தூ உலகில் நீ வாழ்ந்தாலும் உன் மனம் துளியம் பழமும் அதன் ஓடு போலவும் இருக்க வேண்டும். ஆசையை விட்டுவிடு, ஆசையை ஒழி. ஆயிரம் தத்துவங்கள் ஒரு அழகான பெண்ணின் முகத்திற்கு ஈடாகுமா? இந்த மயக்கத்திலிருந்து நான் கரையேறி செல்வதற்கு என்ன வழி? மனவிடத்தையும் மனதை பாயவிட்டு ஓமல் நிலையாக நிற்பதற்கு என்ன வழி? வள்ளலே, என்ன வழி? மனதை ஒரு உள்ளாக்கி, வைராக்கியத்தை நானாக்கி, அறிவை உருவாக்கி, ஆசையை கொள். உன் ஆசையை கொள், ஆசையை கொள், உன் ஆசையை கொள்.
அப்பவே மூசுபடி கம்பெனி முதலாளி நூற்றாண்டு கட்டி கொடுத்திருந்தா இவ்வளவு தூரத்துக்கு கொண்டிருக்குமா? அந்த பரவாயில் பிறந்தது சொத்து நல்லா இருக்கு. ஹீரோ ஹீரோவான் நிறையா பழைய புத்தா இருக்கு. பெண்களையே திரும்பி பார்க்காம இருந்தவர் இப்ப என்ன கல்யாணம் செய்துக்கிறேன்னு அவரே சொல்றாருமா. அம்மா, ப்ரொஃபசர் மாமியார்னா உனக்கு கூட பெருமையா இருக்காதா அம்மா? ஆமாம்மா, படிக்கடக்கார மாமியார் அது இதுங்கிறத விட ஒரு எவ்வளவோ கௌரவமா இருக்கு. கௌரவம் மண்ணாங்க அந்த கிருஷ்ண சுத்த கோமாளி. என்னடா தம்பி கௌரவம் தெரியாம பேசுற? இவ்வளவு நீ கொண்டு வந்தா நான் வேண்டாம் நான் சொல்ல போறேன். நல்ல மாசம் அவ்வளவு தூரத்துக்கு ஆயிப்போச்சா? ராதாவுக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணம். கடமையே வெற்றிக்கு வழி. கலைவுணர்ச்சிக்கு இடம் தர வேண்டும், கற்பனை வளர வேண்டும், காணும் இடமெல்லாம் இன்பம் எரிய வேண்டும், காணும் இடமெல்லாம் இன்பம் எரியும் நடம் புரிய வேண்டும். நான் தாமரையாக பிறக்காமல் நீயாக பிறந்திருந்தால் அவர் கைகளிலே தவழ்ந்து கொண்டே இருக்கலாம் அல்லவா? மல்லிகைப்பூவே, நீ என் கரத்திலே இருப்பதை விட அவள் தலையிலே இருப்பதைத்தான் அதிக விரும்புகிறாய் இல்லையா? மல்லிகைப்பூவே, என் கூண்டுகள் போட்டுவிட்ட என் தாய் இருக்கிறாள் என்று சொல். அன்பின் முதற் பரிசு உன் தங்கக் கழுத்தை அலங்கரிக்க வேண்டும், உன் தங்க மேனியிலே தவழ்ந்து விளையாட வேண்டும். கண்களை மூடி இன்ப கனவு காண்போம். பரப்போகும் விளையாட்டுப் போட்டியின் தலைவராக நமது மதிப்புக்குரிய ப்ரொஃபசர் கிருஷ்ணன் அவர்களை பிரேரேபிக்கிறேன். குத்துக்கல்லு மாதிரி நான் இருக்கிறேன். ப்ரொஃபசர் கிருஷ்ணன் ஸ்போர்ட்ஸுக்கு தலைவரா? நல்லா இருக்கு. அவருக்கு ஸ்போர்ட்ஸ் பத்தி என்ன தெரியும்? ப்ரொஃபசர் கிருஷ்ணனுக்கு தெரியாத விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அதோட அவர் ரொம்ப நேர்மையானவர். அப்போ நான் நேர்மை இல்லாதன்னா பூனில் கூப்பிடவர் தான் பெரிய ஏப்ரல் எங்கடைனா பூனில் கூப்பிட்டா இனிமே மணி சோழன் கூப்பிட மாட்டோம், பனி சோழன் கூப்பிடுவோம். ஆயிரம் நீ ஒரு போன், ப்ரொஃபசர் கிருஷ்ணன் ஒரு பெரிய போன். சார், என்ன பத்தி எது வேணா சொல்லுங்க, தலைவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. வித்ராஜ் ஒரு பேர் ரகசியமா கடற்கரை மாணவிய சந்திக்கிறவனுக்கு பேரு ஜென்டில்மேன். சரியான வெரி குட், வெரி குட். நீங்கள் எனக்கு காட்டிய மரியாதைக்கு மிக்க நன்றி.
நான் உங்களை என் சோழர்களாய் அன்பு தம்பிகளாய் நினைத்து வருகிறேன். நீங்கள் எதிரிகளாக காட்சி அளிக்கிறீர்கள். இந்த அறிவு கோயிலின் விளக்குகளாக விளங்க வேண்டிய நீங்கள் அதை சுட்டரைக்கும் கொள்ளிக்கட்டைகளாக மாறிவிட்டீர்கள். சார், உங்க மேல எங்களுக்கு கோபமே கிடையாது சார். சார், அந்த மணி மரியாதை வந்து நடந்துட்டார் சார். சார், அந்த ட்ரில்ல வந்து நீங்க இப்ப டிசி என்ன உளறுகிறீர்கள்? மாணவர்களை கேட்டு ஆசிரியரை நியமிப்பது குற்றவாளியை கேட்டு நீதிபதியை நியமிப்பது போலாம். ஆசிரியர் மட்டமாக நடந்து கொண்டார். ஆசிரியர் மாணவனை தாக்கினால் ஒரு ஆசிரியர் மற்றொரு ஆசிரியரை பற்றி பொய் பிரச்சாரம் செய்தால் சார் மணி சிட்டி அடிச்சிட்டார் சார். அதை பற்றி பரவாயில்லை. உங்களை போய் ஒழுக்கம் கட்டாரு நடத்த கட்டவர் சொல்றாரு. அவரை சும்மா வரலாமா சார்? சார், கொஞ்சம் பர்மிஷன் கொடு சார். நாளைக்கு அடிச்சு நான் வந்து கொலை பண்ணிடுவேன். ஆமா சார், கொலை பண்ணிடுவேன். நான் சொல்லுவது அவ்வளவும் உண்மை. என் கண்ணாலேயே பார்த்து கிருஷ்ணன் சந்தித்த மாணவி ராதா என் குடும்பத்தைச் சேர்ந்தவர். என் சகோதரி மகள். அவர் வகுப்பிலேயே படிக்கும் மாணவி. சார், உங்களை வச்சு அவர் மேல பதிப்படுறார் சார். அப்பாண்டமா பேசுறாரு சார். சார், அவரை சும்மா விடலாமா சார்? சொல்லுங்க சார், அவர் சொன்னதெல்லாம் பொய் சொல்லி உயிர் மாணவர்களே, என் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு மிக்க நன்றி. என்னை நம்பும் உங்களிடம் பொய் சொன்னால் என் மனசாட்சியை என்னை கொண்டுவிடும். உண்மையை சொல்வதால் எனக்கு அவமானம் ஏற்படலாம், நஷ்டம் ஏற்படலாம். ஆனாலும் துணிந்து உண்மையை சொல்வதுதான் நேர்மையுள்ளவன் கடமை. இன்று உள்ள தளவில் நான் பிரம்மச்சாரி அல்ல. என் மனம் ராதாவை நாடுகிறது. மணி சொன்னது அத்தனை உண்மை. என் தவறுக்காக நீங்கள் பள்ளியை வெறுக்காதீர்கள். பெரிய ஆஷாட பூஜை காரியங்கள்ல உங்க கூட எதிர்த்து போராடி இருக்கிறேன். ஆனா என் சொந்த விஷயம் ஒன்று வரும்போது என்னால பேசக்கூட முடியல. தயவு செய்து என்ன ஒண்ணு கேட்காதீங்க. What a fine man. What happened to him? உள்ளே வசிப்பவனின் பண்புக்கு வெளிக்கதவு ஓர் விளக்கம் அல்லவா? What a shame. பண்பு பாக்கியிருக்கிறது.
பெருமகன் காட்டும் கண்ணாடியாக இருந்த நீ இன்றைய மகன் காட்டும் கண்ணாடியாகிவிட்டாய். புறத்தோட்டத்தின் அழகை மட்டும் வெளிப்படுத்தி வந்த நீ இன்றைய மகத்தோட்டத்தின் அலங்கோலத்தையும் பிரதிபலிக்க கற்றுக்கொண்டு விட்டாய். உருவமாக விளங்கிய உங்களுக்கு இவ்வளவு பெரிய அவமானம் ஏற்பட வேண்டும்? இத்தனை பெரிய ஐடியல் மேனேஜர் அவ்வளவு கிருஷ்ணனுடைய மாணவன் கிருஷ்ணமாக பாத்தியடா, உன்னுடைய கடவுள் கடைசியில சைத்தானா மாறு எனக்கு அப்பவே தெரியுண்டா. கடவுள் நானும் பாது எதிரா எதிரா நானும் பாத்துக்கிறேன். ப்ரொஃபசர் கிருஷ்ணன் பத்தி என்னென்னமோ பேசிட்டு பாருங்க. ஏண்டா அவர் என்ன தப்பு பண்ணாரு? அவர் அறிவு கிட்ட பசங்களா ஒரு தப்பாடா கிருஷ்ணனுக்கு ஒரு டிகிரி கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு ரோடா அலைஞ்சோம். நாயா அலைஞ்சி சங்கரா சீரா சங்கரா இல்ல வந்து டிகிரி வாங்கலைங்கம் இல்ல போடு. கல்யாணம் செய்துக்கிறதுக்காக உங்களுடைய அனுமதி வாங்க வந்தேன். அதுக்கு முறையா வரணுமே? முறையா நீ என்ன எங்களுக்கு சொந்தமா? ஏயா பொண்ண படிக்கிறதுக்கு பள்ளிவர அனுப்பிச்சா பாஜார் படிப்பு சொல்லி தரதா பருத்தம் பட வரதா? என் பொண்ணு மனசையே கருத்துக்கியா? அம்மா நான் அப்படிப்பட்டவன் இல்லை, பிரம்மச்சாரிய வாழணும்னு தான் விரும்பினேன். ஆனா எப்படியோ என் மனச ராதா கிட்ட படிச்சு ராதாவும் என்ன ரொம்ப விரும்புறேன். ரெண்டு வெள்ள உள்ளங்களை ஒண்ணு சேரும் போது இந்த கருப்பு உள்ள கல்லு மாதிரி ஏன் குறுக்கணிக்கணும்னு கேட்கிறியா? அம்மா உங்க பாஷையே வேற மாதிரி இருக்கு, எனக்கு புரியுது. புரியலையா? புரியும்படியா சொல்றேன். எனக்கு இருக்கிறது ஒரே பொய், அவளை நம்பிதான் நான் இருக்கிறேன். நான் கண்ணை மூடுறதுக்கு முன்ன இடுப்புல சாவி கொட்டு வாய் நிறைய வெத்தலை காசு பை நிறைய பணத்தோட சோபா மேல சாஞ்சி விட்டு கால் மேல கால் போட்டுட்டு ஜவம் பண்ணி வாழணும்னு ஆசைக்கிறேன். நீ என் பொண்ணை கட்டிக்கிட்டு அது நடக்குமா? ஒவ்வொருத்தருக்கு ஒரு லட்சியம், உங்க லட்சியம் இது போல இருக்கு. ஆகட்டும், ராதாவுக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா. அது சரி, இந்த வீட்டு மேல 5000 ரூபாய் கடன், அதை உன்னால் அடைக்க முடியும். ஆகட்டும்மா, நாளைக்கு பணம் இருக்கு சம்மதம் தானே? அரே வாங்க
வாங்கோ கிருஷ்ணன் ஜி வாங்க வாங்கோ, எது நம்ம கடைக்குள்ள நீங்க வந்திருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்காங்கோ, இப்படி உட்காருவோ சார். எனக்கு கடன் வாங்கி பழக்கம் இல்லை, தவிர்க்க முடியாத காரணம். எனக்கு ஒரு 5% கடன் கொடுக்கறீங்களா? என்ன கிருஷ்ணன் ஜி கடன் கேட்கிறாங்கோ? அரே கிருஷ்ணா, என் மேல நம்பிக்கை இல்லையா? அரே அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார், நம்ப கடவுளே நம்புறாங்கோ, அடுத்தபடியா உங்களே நம்புறாங்கோ. அரே பெருமாள், ரோனோட் பத்திரத்தை எடு. அரே வேண்டாயா, நம்ப கிருஷ்ணன்ஜி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறாங்கோ, பணமும் கொடுக்குறாங்கோ. இதாங்கோ கிருஷ்ணன்ஜி, இதுல 5000 ரூபாய் இருக்குது. எப்படி இருக்க முடியும்? ஆமாம்மா, யாரோ ராதாவா காலேஜில் படிக்க வந்த அந்த பொண்ணுகிட்ட உங்க மகன் நெருங்கி பழகிட்டாராம். இப்ப அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சான். இதை பத்தி ஊரெல்லாம் கண்ணாதுன்னு பேசுறாங்கம்மா. எங்க கடைக்கு வந்து 5000 ரூபாய் அநியாய வச்சு கடன் வாங்கிட்டு போறாருமா, அதுக்கப்புறம் தானம்மா இதுல எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டு போச்சு. இதுலமா வாழ்ந்த குடும்பம் இப்படி சின்ன பின்னமா போகுதுன்னு நினைச்சுதானம்மா இதை உங்க காதல போட்டு வச்சு. நான் உயிருக்கும் மேலாக மதிக்கும் கோமதிக்கு, நான் உயிருக்கும் மேலாக மதிக்கும் கோமதிக்கு, நீ இந்த கடிதத்தை படிக்கும் போது நான் இந்த ஊரை விட்டு நான் இந்த ஊரை விட்டே போயிருப்பேன். நான் தெய்வத்தை விட மேலாகவரிடம் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அடையும் காதலுக்கு இடம் பெறுவதில்லை என்று சத்தியம் செய்து கொடுத்து விட்டு தயவு செய்து நீ என்னை மறந்துவிடு. இப்படிக்கு அப்புறமா நான் அதுக்கு அழிவுதான் போகுது. அம்மா இதெல்லாம்
மாப்பிள்ளைக்கு 10 லட்சம் ரூபாய் சொத்து, மாசம் 3000 ரூபாய் சம்பளம், சுரங்கத்துல இன்ஜினியரா இருக்கான். இந்த சான்ஸ் மிஸ் பண்ணலாமா? அது சரி, ஏற்கனவே அந்த பையனுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லுங்கடா. இருந்தா என்னக்கா, வயசு 27 தான், மாப்பிள்ள அழகா இருக்கா. இந்த பாரு, இந்த ப்ரொபோசர் முடிச்சு எவ்வளவு தேவலாம், அழகல்ல? சரிடா, என் மணி முதல்ல அந்த கிருஷ்ணன் வாங்கின 5000 அவங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டு வந்து. அவ்வளவுதானக்கா, கொடுத்துட்டு பிரம்மச்சாரி என்ன சமாச்சார்? நல்ல சமாச்சார், உங்க கல்யாணம் கேன்சல். ராதாவுக்கு வேற இடத்துல மாப்பிள்ள பார்த்தாச்சு. லட்ச கணக்கு சொத்து உள்ள பெரிய ஆபீசர் இதாங்க. நீங்க கொடுத்த 5000 அக்கா உங்ககிட்ட கொடுத்து. ராதா இஷ்டப்பட்டுதான் இந்த கல்யாணம் நடக்குதா? ஆமா ஆமா ஆமா, லட்சாடு பிரிஞ்சு விட்டுட்டு யாராவது பஸ்ல யாரும் வாத்தியாரை கட்டிக்குவாங்களா? வைரத்தை விட்டுட்டு கண்ணாடியை பொறுத்து வாங்கலான்னு. என்ன சமாச்சாரம் எனக்கு இந்த உலகத்தை வேற யாருமே நீங்க வேற, நான் வேற நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் அங்கேயும் வந்துடும். நான் வரட்டுங்களா? சரி, வரல. சார், ராதாமா இருக்காங்களா? யாரப்பா நீ? ப்ரொஃபசர் கிருஷ்ணன் இந்த லெட்டரை கொடுத்து சொன்னார். குடு, நான் பாத்தியாக்கா, ப்ரொஃபசர் கிருஷ்ணன் லெட்டர் எழுதியிருக்கலாம். எவ்வளவு துணிச்சல். இந்த உலகமே எதிர்த்தாலும் சரி, பயப்படா, நாம நேர்மையான வழியிலேயே போறோம். எனக்கு ராதா, வாழ்க்கை ஒரு அமைதியான நதி, அதுல திடீர்னு வெள்ளம் வரும், நம்ம உறுதியை சோதிக்கும். அதுக்காக நாம பயப்படலாம, நானல போல வளைஞ்சு கொடுத்து அதை நாம சமாளிக்கணும். என்ன நடந்தாலும் சரி, நீ பக்கத்துல இருக்கும் போது எந்த பயமும்
இவர் ரோட கிராஸ் பண்றதுக்காக கான்ஸ்டபிள் டிராபிக்கே நிறுத்திட்டாங்க. இவர் தாங்க ப்ரொஃபசர் கிருஷ்ணன். ரொம்ப ஒழுக்கம் நிறைஞ்சவர், ஊர்ல ரொம்ப நல்ல பேர், அதோட வீர பிரம்மச்சாரிங்க இவரு. கணம் கோத்தார் அவர்களே, இந்தியன் பீனல் கோடு 302 பிரிவின் கொலை குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ப்ரொஃபசர் கிருஷ்ணன் ரொம்ப படித்தவர், பெரிய மேடை. இவர் அறியாமல் செய்த குற்றம் அல்ல இது, அறிந்தே செய்த குற்றம், மன்னிக்க முடியாத மாபெரும் குற்றம். தன்னை விரும்பாத ஒரு பெண்ணை கடிதம் எழுதி வரவழைத்து ஏமாற்றி படகிலே கொண்டு போய் கொலை செய்து விட்டார். அவள் தன்னை விரும்பாத காரணத்தால். கிருஷ்ணன், நீங்கள் குற்றவாளியா இல்லையா?
நீதிபதி அவர்களே, நான் மன்னிக்க முடியாத குற்றவாளிதான். நான் செய்த ஒரே குற்றம் ஒரு உத்தமிக்கு மகனாக பிறந்தது. அந்த உத்தமியின் உள்ளத்திலே பல ஆசை கனவுகளை எழுப்பியது. பிறகு திடீரென்று ஒரு நாள் அந்த உத்தமியின் உள்ளத்தை உடைத்து அவளை கொன்றது. இதுதான் நான் செய்த குற்றம். இதெல்லாம் இந்த கேசுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள். யுவர் ஆனர், சாட்சிகளை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். ப்ரொசீட். அடே சார், சார் ப்ரொஃபசர் கிருஷ்ணவுட்டு நாய் சார், அவரை பார்த்து வந்திருக்கு. பத்திரிசாமி, நீங்கள் கிருஷ்ணன் மாணவர் தானே? ஆமா. கொலை நடந்த அன்று நீங்கள் ஜேரிக்கரைக்கு போயிருந்தீர்களா? ஆமா. நானும் என் நண்பன் பாலகிருஷ்ணன் சென்றிருந்தேன். அங்கு ஒரே படகில் ப்ரொஃபசர் கிருஷ்ணனும் ராதாவும் தனியாக ஏறி செல்வதை பார்த்தோம். அப்போது கிருஷ்ணன் நிலைமை எப்படி இருந்தது? அவர் ஏதோ தவறு செய்யப்போவதைப் போல் அவசர அவசரமாக ராதாவை படகில் ஏற்றிச் செல்வதை பார்த்தோம். பத்திரசாமி, ராதாவை ப்ரொஃபசர் கிருஷ்ணன் நீரில் தள்ளி கொன்றதை உங்கள் கண்களால் நீங்கள் பார்த்தீர்களா? வந்து ஏன் தயங்குகிறீர்கள்? நீங்கள் பார்த்தீர்களா இல்லையா? படகில் இருந்தது ராதாவும் கிருஷ்ணனும். கிருஷ்ணனை தவிர ராதாவை வேறு யார் சார் கொண்டிருக்க முடியும்? அது வேறு விஷயம். நீங்கள் உங்கள் கண்களால் பார்க்கவில்லை, அப்படித்தானே? ஆமா, நான் பார்க்கவில்லை. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றது என்ன எனக்கு புரியல. பெருமாள், என்னங்க? என் தாயார் உயிரோடு இருக்கும்போது நீயும் அவங்களுக்கு ஒரு மகனை போல இருந்திருக்க. அவங்க இறந்த பிறகு நீதான் இவ சடங்குகள் செய்ய. இன்னொரு சின்ன உதவி எனக்கு செய்ய சொல்லுங்க. தவித்து உன் கலைஞர் பணத்தை கொடுத்துறேன். கோமதிக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் செய்து வச்சு. இதுதான் உங்களுடைய கடைசி விருப்பம். என்னம்மா சொல்றீங்க? அம்மா, சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. நானும் என் சம்சாரமும் திருச்சினிக்கு அவங்க அப்பா வீட்டுக்கு போறோம். நீங்களும் எங்களோட வந்துருங்களேன். மாமாவுக்கு கோர்ட்ல என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்கன்னு தெரியாம நான் எப்படிங்க வெளியூருக்கு வர்றது? அம்மா, தீர்ப்பு சொல்ல எத்தனை நாள் ஆகுமோ என்னமோ. அது வரைக்கும் நீங்க ஆம்பளத்தோட இல்லாம தனியா இருக்கிறது சரியில்லம்மா. ஆண்டவனே, சத்தியத்துக்கு இப்படி ஒரு சோதனையா வரணும். கொலை நடந்த அன்பு கிருஷ்ணன் தாதாவுக்கு எழுதிய கடிதம் இருக்கு. அது நீங்கள் எழுதிய கடிதம் தானே? ஆமா. அந்த கடிதத்தை படியுங்கள். என்ன தயக்கம்? படியுங்கள் கிருஷ்ணன். ராதா, உன்னுடைய ஆசை காரணமாக நான் மாணவர் சமூகத்திடம் மனம் இழந்து நிற்கிறேன். இந்த நிலையில் நீ என்னை மறந்து விட்டாய், வேறு ஒருவனை மணக்கப் போகிறாய் என்று கேள்விப்பட்டதும் என் மனம் ஆத்திரத்தாலும் அவமானத்தாலும் குழம்பி விட்டது. நீ என் எதிரே இருந்தால் உன்னை கொலை கூட செய்திருப்பேன். ஆனால் நீ மனமாறி இருக்க மாட்டாய் என்ற நம்பிக்கையில் உன்னை ஒருமுறை சந்தித்து பேச விரும்புகிறேன். இன்று மாலை ஏறி கரைக்கு வா, அங்கு ஒரு முடிவு காண்போம். ஐ அப்ஜெக்டிவ் லெட்டர் யுவர் ஆனர். இதற்கும் இந்த கேசுக்கும் எந்த விதமான பொருத்தமும் இல்லை. குற்றவாளி கொலை செய்ய தயாராக இருந்தார் என்பதை காட்டும் கடிதம் இது. இதை அனுமதிக்க வேண்டும். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். கடிதம் முக்கியமான சாட்சியம், அதை நான் அனுமதிக்கிறேன். கொல்லப்பட்ட ராதா என் சகோதரியின் மகள். ப்ரொஃபசர் கிருஷ்ணன் ராதாவை பயன்படுத்திக் கொண்டு படித்து வந்தவளிடம் தகாத முறையில் நடந்து கொண்டார். விஷயம் நின்று போகும் முன் ராதாவை கண்டித்து அவளுக்கு வேறு இடத்தில் மனம் முடிக்க ஏற்பாடு செய்தார். இதில் ராதாவின் விருப்பம் என்ன? கிருஷ்ணனை மறந்து அவள் வேறு இடத்தில் மணக்க சம்மதித்தார். வேறு இடத்திலே மணக்க சம்மதித்த ராதா ஏரிக்கரையிலே கிருஷ்ணனை சந்திக்க போவானே? கிருஷ்ணன் கைதும் கண்டதும் அவரை நேரில் சந்தித்து சுமார் மணி என்னது? மணி 4 இருக்கும். 4 மணி என்று திட்டவட்டமாக உமக்கு பிடித்து அந்த பையனிடமிருந்து கடிதத்தை வாங்கியதே நான் தானே? அப்படியானால் ராதா கடிதத்தை பார்த்திருக்க முடியாது. எதேச்சியாக அவள் ஏரிக்கரைக்கு போயிருக்க வேண்டும், அப்படித்தானே? என்ன நினைக்கிறேன்? இல்லை, ஆமாம், எதேச்சியாக முதலில் கடிதத்தை பார்த்த பிறகு ராதா ஏரிக்கரைக்கு போனாள் என்று சொன்னீர்கள். பிறகு எதேச்சியாக போயிருக்கலாம் என்கிறீர்கள். முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறீர்களே, எது உண்மை இது? சார், என்ன குழப்பாதீங்க சார், எனக்கு ஒண்ணுமே புரியல சார். கிருஷ்ணன் தான் ராதாவை கொண்டிருக்கிறோம். இந்த வழக்கு ஒருதலைப்பட்ட வழக்கு.
வழக்கில் குற்றவாளியாக நிற்கும் ப்ரொஃபசர் கிருஷ்ணன் தன்னிடம் படித்த பெண்ணுடன் காதல் தொடர்பு கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கிருஷ்ணன் அந்த பெண்ணை இனியாக படகில் அழைத்து போயிருக்கிறார். அந்த பயணத்தின் முடிவில் பெண் ராதா உயிரோடு திரும்பவில்லை, கிருஷ்ணன் மட்டும்தான் திரும்பியிருக்கிறார். இதுதான் வழக்கு. ஆனால் கிருஷ்ணன் தான் ராதாவை கொலை செய்தார் என்பதற்கு ஐவிட்னஸ் கண்கூடாக பார்த்த சாட்சி யாருமே இல்லை. கொல்லப்பட்ட பேதமும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் பல சந்தேகங்கள் எழுப்பினர். சந்தேகம் ஏற்படும் போது சந்தேகத்தின் பலன் குற்றவாளிக்கே சேர வேண்டும் என்பதுதான் சட்டம். தி பெனிஃபிட் ஆஃப் தி டவுட் ஆல்வேஸ் கோஸ் டு தி அக்யூஸ்ட் அண்ட் தி ப்ராசிக்யூஷன் ஹஸ் நாட் கன்க்ளூசிவ்லி ப்ரூவ்ட் தி கேஸ் அண்டர் செக்ஷன் 302. ஆகையால் கிருஷ்ணனை நான் விடுதலை செய்கிறேன். தாவி கொத்து வாய் நிறைய இடத்துல பாக்கு. உங்களுக்கு படிச்சு போச்சு. நீ சும்மா இருந்தா தம்பி, இன்னும் ராதா படுத்த படுக்கையில கிடக்குறான். கொஞ்சம் கூட கண்ணை திறந்து பாக்கிருக்கோம். தண்ணீர் பாக்கி ராதாவை காப்பாத்தி ரயில்ல ஏத்தி ஊருக்கு அனுப்பிச்சு நான் கொண்டாந்து பூசாம சாட்சி சொல்லிட்டு வந்திருக்கேன். ராதா எழுந்து உண்மையை சொல்லிட்டா அப்ப நம்ம கெதிக்கலாம் என்ன ஆகிறது? பாவம், அந்த புள்ள சங்கர் ஆயிரம் கணக்கா படத்தை செலவழிக்கிறார். அக்கா, ஓடுற ரயில்ல இருந்து இருக்காங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறேன். உண்மையை சொல்லி நம்ம எல்லாம் காட்டி விட்டுறாரு. இது ஒரு விதமான கேஸ் மிஸ்டர் சங்கர், ரொம்ப பெக்யூலியர். ரொம்ப பயம் இருக்கு.
ஏற்கனவே அதிர்ச்சினாலே மனம் குழம்பு போயிருக்காங்க. நீங்க எல்லாம் வந்து இப்படி தொந்தரவு கொடுத்தா டாக்டர், வாட்ஸ் இஸ் கண்டிஷன் எக்ஸாக்ட்லி? மிஸ்டர் சங்கர், திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அம்னீஷியா. ஷாக்னால அவங்களுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ அவங்க ஒரே உடல்ல டாக்டர், ராதாவுக்கு பழைய ஞாபகமே வராதா? என்னால ஆனது செய்யறேன். மனோவைத்திய முறையிலே ஒருவேளை ஞாபகம் வந்தாலும் வரலாம். டாக்டர், எவ்வளவு சிரமனாலும் பரவாயில்ல, ராதாவுக்கு சீக்கிரமா பழைய ஞாபகத்துக்கு வர முடியும். அம்மா, உங்க மகளுக்கு குணமாற வரைக்கும் நீங்கெல்லாம் இங்கேயே இருக்கணும். ஐயோ, அது எப்படி நாங்க உங்க வீட்டுல இருக்க முடியும்? ராதாவுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆயிருந்தாலும் பரவாயில்லை, ஊர் உலகம் என்ன சொல்லும்? அம்மா, முதல்ல ராதாவுக்கு பழைய நினைவு வரும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி கேட்கும். ப்ளீஸ் கேரி ஆன் டாக்டர், வாங்க பாருங்க. நீ என்னுடன் வரா, என்னை விட்டு போய்விடு. உடலிலே பசி என்ற நெருப்பு, உச்சியிலே சூரியன் என்ற நெருப்பு இரண்டேர்ந்து என்னை எரித்து விட்டால் எவ்வளவு நிம்மதியாக இருக்கும். நீ பட்டினியோடு எனக்கு உணவு வந்திருக்கிறாய், நான் பசியே தெரியாத நீ சாப்பிடு. உலகம், உறவு, அந்தஸ்து எல்லாம் என்னை ஒதுக்கிய பிறகு நீ மட்டும் ஏன் என்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறாய்? உனக்கு நான் செய்த ஒரு நாள் உதவிக்கு இவ்வளவு நன்றியா? ராஜமணி, கூடாது, நான் நன்றி இல்லாதவன். என் தாயை துயரத்தில் ஆழ்த்தி கொன்றவன், அவளுக்கு இமக்கடன் கூட செய்யாத பாவி நான். ஐயோ, நன்றியின் அவதாரம், உன்னை பார்க்க பார்க்க எனக்கு அவமானமாக இருக்கிறது. போமணி, போ. நீ உன் உயிரை கொடுத்தாயா? எவ்வளவு அன்பு கூட, எவ்வளவு அன்பு கூட.
தண்ணீரிலிருந்து வெளிவந்ததும் யஜமான் சாப்பிட வேண்டும் என்பதற்காக இந்த ரொட்டி துண்டையும் சாயன் போடு விட்டு சென்றாயா? யஜமான் யார் உனக்கு யஜமான்? நீதான் எனக்கு யஜமான், என் குரு நீ. நான் உன் மாணவன். பல ஆயிரம் புத்தகங்கள் போதிக்காத தத்துவத்தை உன் சாவு எனக்கு போதித்து விட்டது. தற்கொலை செய்து கொள்வது கொலைத்தனம். வாழ வேண்டும், அதுவும் பிறருக்காக வாழ வேண்டும். சாகும்போதும் பிறருக்காக சாக வேண்டும் என்ற ஆண்டவன் கட்டளை எனக்கு உணர்த்தி விட்டு போன குருநாதன், மனித இனமத்து உன்னை போர் ஆகிவிட்டால் இந்த மண்ணின் உன்னையே காணலாது. செலவு பண்ணி நான் படிச்சேன், பட்ட வாங்க அந்த உற்பத்தியோட மகன். என் உயிர் மேல எனக்கே ஆசை வந்துருச்சுமா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை வேலை செய்ய விட மாட்டேம்மா. உன்னை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கிற வரைக்கும் நான் உயிர் வாழ்றதா தீர்மானம் பண்ணிட்டேம்மா. மாமா வாங்க வீட்டுக்கு போகலாம். போகலாமா? நம்ம நாட்டு படிக்க போகல. எங்க அப்பா வச்சு சொத்த எல்லாத்தையும் நீங்க பப்ளிக் மீட்டிங்கே பொதுக்கூட்டம் நடத்திக்காதீங்க சார். அது தேவை சார் அறிவு. இந்த ரேஸ் மீட்டிங்ல குதிரை பந்தயம்ல அதுல கொண்டு போய் எல்லாத்தையும் உங்க ராமு இல்ல, ஆனா இவரு கிளாஸ்மேட் ராமு. அவர் வந்து ஒரு யூரோப்பியன் கம்பெனில வந்து பெரிய பதவியில் இருக்கானா சார். 5000 ரூபாய் சார். 5000 ரூபாய் ராமு பெரிய நிலைமையில இருக்கிறான். அவன் உங்க பேச்சு கேட்டு நல்லா படித்தான். நல்லா பரவாயில்ல.
அடுத்த மாசம் கிடைச்சிருக்கு. கோமதி, 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 எனக்கு சுரங்க வேலை கிடைச்சிருச்சுமா. இந்த 100 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். மகனுக்கு ஒரு முடிவு வேண்டாமா? ஆமா கோமதி, துன்பத்தின் அஷ்டமனத்தில் இன்ப உதயமாய்த்தான் கேரணும். கோமதி, சுரங்க இன்ஜினியர் ரொம்ப நல்லவர். அவருடைய உதவியை கொண்டே உன் கல்யாணத்தையும் முடிச்சிடலாம்னு பாக்குறேன். மாமா, நீங்க ரொம்ப கலப்பா இருக்கீங்க. கொஞ்சம் காஃபி கொண்டு வரட்டுமா? என்னை போலவே நீங்கள் ஒரு பாஸ் முதலாளி. வாழ்வுக்கு வழிகாட்டிய தெய்வமே, இந்த செல்வம் புகழ் எல்லாமே என்னுடையதல்ல, உங்களுடையது. மூர்த்தி, நான் அவசரமா சுரங்கத்துக்கு போறேன். நான் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிடு. அப்படியே இந்த சாரீஸை உடனே வீட்டுல கொண்டு போ. என்ன வேணும்? Thank you.
வழக்கத்தால் பதவியிழந்து சரமிழந்து மானமிழந்து நிற்கிறேன். உன்னை நான் சொந்ததாக கைது செய்யப்பட்டு அதன் விளைவாக தாயை இழந்து ஊர் புறந்து இங்கு கூலி வேலை செய்கிறேன். வானத்திலிருந்து மண்ணுக்கு என்னை உருட்டி தள்ளிய நீ கேட்கிறாய் நான் யார் என்று. யாரப்பா நீ இப்படி முழிச்சு பாக்குறேன், ஏன் பேசாம இருக்கேன்? மழை எல்லாம் உடைச்சிட்டேன். ஆமா, ஏன் இப்படி கேக்குற? உனக்கு பைத்தியமா? பைத்தியத்தா? இதெல்லாம் எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கியா? புடவையும் வளையலும் உனக்கு வாங்கி வர வேண்டியவன் தான். ஆனால் இன்று ஒரு கூலி போல் அவைகளை சுமந்து வந்திருக்கிறேன். ஏன் பேசாம இருக்கேன்? அப்படியெல்லாம் பார்க்காதே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னை பார்த்தா உனக்கு பயம்? ஐயோ, ஏன் அடறே? நான் உன்னை ஒண்ணும் சொல்லலையே. பாவம். நீங்க வரீங்களா? மோட்டார் ஓட்டிக்கிட்டே இரு, நான் மேலே போய் பார்க்கறேன்.
ஜீவனை தண்ணியில தவற விட்டுட்டேன். இந்த முறையாவது சரியான நேரத்துல காப்பாற்ற முடிஞ்சது. இந்த உதவியை நான் என்னைக்கு மறக்கவே மாட்டேன். உடம்பெல்லாம் ஒரே காயம் பட்டிருக்கேன். நீ வீட்டுக்கு போ, நான் உடனே டாக்டர் வந்துறேன். கடந்து போனதை மறக்க தெரியும், இல்லைன்னா இனிமே நடக்க போறது நல்லதாயிருக்குங்கிற நம்பிக்கையாவது வேணும். ரெண்டும் இல்லாட்டி போனா இங்க சலிப்பு தான் மிஞ்சு. மாதா உடல் சலித்தாள், வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே, நாதா விருப்பையூர் வாழ் சிவனே, இன்னுமோர் அன்னை கருப்பையூர் வாராமற்கா. இனிமேல் நீ இந்த புதிய ஜென்மத்தின் சட்டத்திட்டப்படி தான் வாழ வேண்டும்.
உன்னை அம்மா என்று அழைக்கும் இந்த குழந்தையை மறந்து விடாது. நீ ஞாபகம் இல்லாமல் இருக்கும் போது உனக்கு ஆதரவு அளித்த சங்கரின் வீட்டில் தான் நீ இன்னும் இருக்கிறாய் என்பதை மறந்து விடாது. போக முடியாது. நான் போகிறேன். மிஸ்டர் ராமு, மைனிங் சிண்டிகேட் பார்ட்னர் மிஸ்டர் வின்சென்ட் உங்க திறமையை பற்றி ரொம்ப பிரமாதமா எனக்கு லெட்டர் எழுதியிருந்தார். இப்பொழுது எங்க ஏஜில் இந்த சுரங்கங்களுக்கெல்லாம் பார்ட்னர் ஆகிறதுனா அது சாதாரண விஷயம் இல்லை. ஐ கங்க்ராச்சுலேட் யூ. ஐ ஆம் ரியலி ஆனர்ட் பை யூ விசிட். ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் சங்கர். இந்த மைன் இஸ் வெல்கம். பை த பை, நான் நாளைக்கே ஊருக்கு போறான்னு. அப்படி அதோட என் லட்சிய ப்ரொஃபஸருடைய படத்தை நான் படித்த காலேஜில் நானே திறந்து வச்சுப்பேன். வெரி குட், நீங்கள் நாளைக்கு ஊருக்கு போகிறேன். தேங்க்யூ மிஸ்டர் ராமு. We are just here in the mine. I see. Be careful. Babu! 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 இல்ல சார், நான் சொல்ல உங்கள்கிட்ட நீங்க ப்ரொஃபசர் கிருஷ்ணன் சார். இங்க வாத்தியார் சார், வாத்தியார் கிருஷ்ணன். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். உங்க மாணவன் ராமு இப்போ ஒரு பெரிய லட்சாதிபதி. இந்த மைனிங் சிண்டிகேட்டுடைய பாட்டு பாபு இலட்சம் பத்தியா? நன்றாக வாழ வேண்டும். பாபு, பள்ளி ஆசிரியர்கள் சற்றுமே பேராசைக்காரர்கள் அல்ல. வாழ்க்கையில் தங்கள் மாணவர்கள் அடையும் வெற்றிதான் ஆசிரியர்களுக்கு சொர்க்கம். பாபு, வாழ்க்கையில் வெற்றி அடைந்து விட்டார், அதுதான் எனக்கு சொர்க்கம். பாபு, நான் ஆசிரியர் அல்லவா? ஆமா, நீ எனக்கு என்ன குரு காணிக்கு கொடுக்க போற? என்ன சார் இப்படி கேட்கறீங்க? உயிரையே கொடுப்பேன் சார், உயிரையே கொடுக்கலாம். உன் உயிருக்காக இன்னொரு உயிர் காத்திருக்க. கோமதி, 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 முதலாளி ராமு பெரிய லட்சாதிபதி. நீ ஒரு பெரிய லட்சாதிபதியை பறந்து கொள்ள போகிற. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். நான் என்னைக்கு உங்க மாணவ ராமராஜர் ராமு அவர். நீ இப்போது மாணவ பருவத்தை கடந்து விட்டாய். என் என்றுமே என் கோமதியில் ராமுவாக இருக்கிறார். ராமு, கடலுரை நிற்பவர்களை ஆண்டவன் எப்போதுமே கைவிட மாட்டான். நான் உனக்கு கடமையை போதித்தேன், அதன்படி இது நான் நடக்கவில்லை. நீயோ கடலுரை தவறாது படித்து உடைத்து இப்போது பெரிய பதவியில் இருக்கிறார். நீ விரும்பிய பெண்ணையும் அடைய போகிறார். எல்லாம் உங்க ஆசீர்வாதத்தை. வெகு நாட்களுக்கு பிறகு சந்தித்திருக்கிறீர்கள். பேச வேண்டியது எவ்வளவோ இருக்கும். அம்மா, எனக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது. இப்படிப்பட்ட துரோகத்தை செய்யலாமா அம்மா? ராதாவுக்கு ஞாபகம் சிக்கி வந்து. ஆமாடா தம்பி, உடனே நல்ல நான் சாத்து மூத்த வைக்க வேண்டியதான்.
உயிருக்கு மேலாக விரும்பி அவர் என்னிடமிருந்து பிடித்து விட்டேன். வாழ போய் நாடகமாக்கி பாழாக்கி விட்டேன். இந்த நாடகத்தில் யாவும் எழுந்திருந்த நானும் ஒரு முக்கிய பாத்திரம். நானும் ஒரு முக்கிய பாத்திரம். எல்லாம் ஓ நன்மைக்காக தனிமா செஞ்சோம். பெரிய நன்மை உடல் ஓரிடம் உள்ள ஓரிடம் என்று வாழ்வதா என்னுடைய நன்மை. அம்மா, உங்களுடைய பேராசைக்கு என்னுடைய வாழ்வை பலியாக்கி விட்டீர்களே அம்மா, பலியாக்கி விட்டீர்களே. ஆனால் இதை கடும் கைவிடுந்து நான் அவரை சந்தித்து விட்டேன். அந்த கிருஷ்ணன் இங்கே வந்துட்டான். ஆமா, நீங்கள் என்னை கொண்டு விட்டீர்கள். ஆனால் அவர் எனக்கு மறுபிறப்பு கொடுத்து விட்டா. உனக்கு மறுபிறப்பு தந்ததே சங்கர். டி சங்கர் ஆயிரம் கணக்குல பணத்தை செலவு பண்ணி உனக்கு வைத்தியம் என்ன? அவர் இல்லாட்டி நீ புறத்திருக்கவே மாட்டேன். இந்த வீட்டுக்கு ரெண்டக நினைக்கலாமா? என்ன ஆசையா? பதவி இழந்து அந்த இழந்து இன்று ஒரு சாதாரண வேலைக்காரனாக நிற்கிறார். நீங்கள் அவருக்கு செய்த கொடுமைக்கு கண்ணீரா என் நண்பா, என் சேவையால் தான் நான் ஈடு செய்ய முடியும். நான் ஈடு செய்யவில்லாம். இப்போ என் சேப்பட பணத்தாசி பிடித்த உங்களை விட்டு இந்த வீட்டை விட்டு போக போகிறேன். நம் கோமதிக்கு நல்ல இடத்தில் மாப்பிள்ளை பார்த்து விட்டேன். இனிமேல் அவள் ஆனந்தமாக வாழப்போகிறாள். என் வேலை முடிந்துவிட்டது. இதோ நான் உன்னிடம் வந்து உன் காலில் வீண்டு நான் செய்த தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கப் போகிறேன். இதோ வருகிறேன் அம்மா.
நீ வாழ வேண்டியவள் வாடா, நீ வாடியவள். உங்களை கடைசி முறையாக கேள்வி கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து எப்போதாவது உங்கள் மனதை மாற்றிக் கொள்ளுங்கள். வாழ்ந்தால் இருவரும் சேர்ந்து வாழ்வோம், வாவிட்டால் இருவரும் சேர்ந்தே வாழ்வோம். உண்மை காதலின் முடிவு மரணம் தான் என்பது உங்கள் விஷயத்திலாவது பொய்யாகட்டும். நான் வீட்டுக்கு போன பிறகு நான் எனக்கு எல்லாம் உண்மையும் தெரிய வந்தது. எனக்காக என் குழந்தைக்காக நீங்கள் வாழத்தான் வேண்டும் சார். வருங்கால மாணவ சமூகத்துக்காக நீங்கள் வாழத்தான் வேண்டும். ஆமாம், நீங்கள் வாழத்தான் வேண்டும். வாருங்கள் வாருங்கள். என்னுடைய ஆசிரியராக இருந்த போது இந்த அறிவாலயத்திலிருந்து உங்களை திருத்தவள் நான்தான். சனிவர் அனுப்புகிறேன், உங்களை மறுபடியும் இங்கு அழைத்து வந்து அதற்கு பிராயசித்தம் தெரிவித்தேன். உங்கள் கடமையாற்றி சொல்லுங்க. அருமை மாணவர்களே, இந்தியாவின் எதிர்கால சுற்றுகளை இந்த நாட்டின் மூத்த செல்வர் மறைந்துவிட்டார். அறிவுச்சூரியன் அஸ்தமித்து விட்டார். இருப்பிலே திசை தெரியாமல் தவிக்கும் நாம் இனி என்ன செய்யப் போகிறோம்? அருமை மாணவர்களே, இந்த கடமை வீரன் உருவத்தை இதயத்திலே நிறுத்தி வைப்போம். இந்த நாட்டிலே இருக்கும் மலைக்கு ஆலயங்கள் எதிர்காலத்தில் அனைத்து பணிபுரியும் உத்தமர்கள் எல்லாம் நடமாடும் இந்த நேர்வுக்கு நாம் செலுத்த வேண்டிய காணிக்கை உழைப்பு. உழைப்பு ஓயாத உழைப்பால் உலகத்திலேயே சிறந்த தலைவரான நேரு. மாணவர்களே, உங்கள் உழைப்பால் நமது பாரதம் உலகத்திலேயே சிறந்த நாடாக வேண்டும். நமது மூத்த சகோதரர் நம்மை விட்டு மறைந்து விட்டார் என்பதை பொய்யாக்குவோம். அவர் நம் இதயத்திலே உறைந்து விட்டார் என்பதை மெய்யாக்குவோம். மனிதகுலம் ஆணிக்குமாம் நேருவின் கட்டளையே ஆண்டவன்.